எப்படின்னு எல்லாருமே தெளிவாக இருக்கீங்களா? ஏன்னா நேற்று நம்ம எல்லாருமே ஞானி ஆக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனையுமே நேற்றே முடிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி எல்லாருமே ஞானியாக தான் இருக்கணும். ஞானியாகவே இருந்து அடுத்த இதை நம்ம இப்போ இது வந்து சும்மா அதில் இடையில இடையில அப்படி இப்படி ஒரு மிஸ்லேனியஸுங்கிற மாதிரி உள்ளதை தான் பார்க்குறோம். மெயின் சப்ஜெக்டில் நேற்றே முடிஞ்சிட்டு ஒரே நாள் ஞானம்னா என்னங்கிறது காலையில் முடிச்சிட்டோம். பிராகத்தில் என்ன செய்யணும், புறத்தில் என்ன பண்ணணுங்கிற சம்மந்தமாக அது ஈவினிங் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் மெயின், அது ரெண்டையுமே நேற்றே முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து மனோலயம் மனோநாசம் இப்படி ஒரு ரெண்டு டெர்மினாலஜி வந்து நம்ம நீங்கள் ஆன்மீகங்கள் ஆன்மீக இலக்கியங்களில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மன ரெண்டு விதமான டெர்மினாலஜி நீங்கள் பரிச்சயமாக இருக்கும். அது வந்து அவங்க ஏதோ ஒரு கோணத்தில் இப்படி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம நம்முடைய கோணத்தில் நம்ம எடுத்து பார்க்குறோம். மனோலயம்னா என்ன, மனோநாசம் கிட்டத்தட்ட மனோநாசங்கிறது கூட நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா மனோலயம் மனோலயநாசம். இந்த லயம் கலைகிறது, லயம் அடைகிறது. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்து இவர் தான்ட்டு புரிஞ்சுக்கிடுறோம். அப்படி புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னால் ஒரு இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே மனசு வந்து கொஞ்சம் லயமானால் தான் எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். லயம் இல்லைன்னு சொன்னால் எதையுமே புரிஞ்சுக்கிட முடியாது. அதனால் லயங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ இதில் வந்து லயம் சிறந்ததா, லயம் கலையிறது சிறந்ததா சொல்லி ஒரு கேள்வி எழுப்பணும்னு சொல்லி சொன்னால், சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னால் மனோலயத்தோட மனோநாசம்தான் உயர்ந்ததுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. சொல்லப்போனால் நம்ம மனோலயத்து மூலமாக தான் நம்ம எல்லா வேலைகளையுமே செய்கிறோம். மனோலயமே இல்லைன்னு சொன்னால் நம்மளால் செயல்படவே முடியாது. ஒன்று புரிஞ்சுக்கிடுறோம், செயல்படுறோம்னு சொன்னால் மனசு வந்து கொஞ்சம் லயமாகுது, ஒரு வடிவத்தை எடுக்குது. அந்த வடிவத்தை எடுத்து தான் அதுக்கப்புறம் பிறகு அந்த வடிவத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வடிவத்தில் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது பிறகு கலைஞ்சிடணும். கலைஞ்சால் தான் அடுத்த வடிவத்தை எடுக்க முடியும். அப்போ எல்லாமே ஒரு புதுமையை காட்டுற மாதிரி ஒரு அம்சம்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதையும் நம்முடைய லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுறதுல இதையும் கொஞ்சம் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உதாரணமாக யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கள், இப்போ உங்கள் கண்ணுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்ல, உங்கள் கண்ணுக்கு என்ன காட்சி தருது? யார் யார் சொல்கிறா? நீங்கள் சொல்கிறீங்க, யார் சொல்கிற, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிடுங்க, தெரிதா? இப்போ என்னுடைய உருவம் எங்கே இருக்கு? வெளியே இருக்கா, உங்களுக்குள்ளே இருக்கா? உள்ளுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் பேசுகிறது வந்து நீங்கள் கேட்குது உங்களுக்கு, இது இந்த பேசுகிற சவுண்டு வந்து வெளியே இருக்கா உள்ளே இருக்கா? உள்ளே தான் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து இதை ரெகனைஸ் பண்ணிக்கிட்றீங்க, நான் தான் பேசுகிறேங்க, ரெகனைஸ் பண்ணிக்கிறீங்க. இது என்ன சவுண்டுங்கிறது தருது, என்ன உருவங்கிறது தருது, இது ரெகனைஸ் பண்ணுறது எங்கே நடக்குது? அதுவும் உங்களுக்குள்ளே தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு வெளியே உங்களால் எதையாவது பார்க்க முடியுமா? எல்லாமே உங்களுக்குள்ளே தான், அதான் நீங்கள் உங்களை நீங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்களே தான் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை நீங்களே தான் ரெகனைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உலகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உலகன்னிட்டு ஒன்று இருக்குங்கிற மாதிரியும், உலகத்தில் நிறையா நபர்கள் இருக்கிற மாதிரியும், நிறையா சம்பவங்கள் நடக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு அம்சம் ஓடிட்டு. இது என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து எல்லாமே ஒரு புலன் அம்சமாக மாறிது. உலக டோட்டல் உலகமே உங்களுடைய புலன்களுக்குள்ள அடங்கிடுது, ஒரு புலன் அம்சமாக மாறிடுது. இது ஒரு வகையான ஒரு லயம். ஒரு அது என்னன்னு சொன்னால், ஒரே லயத்தில் நின்றுச்சுன்னு சொன்னால் அங்கே ஸ்ட்ரக்கப் ஆகிட்டுன்ட்டு அர்த்தம். அதுவும் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த என்டையர் பிரபஞ்சமே எல்லாம் ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் தான்.
இது அப்படியே போயிட்டே இருக்கு, காலங்காலமாக எங்கேயோ போயிட்டுருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு அணுக்கள் எடுத்துட்டானாலும் கூட அணுக்கள் ஒரு பொருள் நீட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சுழற்சி தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான். ஒரு அணு எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அணு எடுத்துட்டாலும் சரி, ஆகாயத்தை எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே வந்து ஏதோ ஒரு இயக்கம் தான் இருந்துகிட்ருக்க ஒழிய அங்கே ஒன்றும் பெர்மனண்ட்டாக எதுவுமே கிடையாது. ஆனால் பெர்மனண்ட்டாக ஏதோ இருக்கிற மாதிரி, ஃபிசிக்கலாக ஒரு உலகம் இருக்கிற மாதிரியும் சைக்கலாஜிக்கலாக ஒரு உலகம் இருக்கிற மாதிரியும் ஒரு டெம்பரரியாக நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அதுவும் போய் கிடையாது, அதுவும் உண்மை தான். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம மனசால் பார்த்தீங்கன்னு சொன்ன, இப்போ நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொன்னார், கனவை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நம்ம கனவு காண்றோம், கனவுல என்னெல்லாமோ சம்பவம் நடக்கிற மாதிரிலாம் காட்டுறோம். அது எல்லாம் நம்முடைய நினைவு தான். நம்முடைய நினைவே வந்து பெரிய உலகத்தை காட்டி ஒரு பெரிய கதைகள் இதெல்லாம் இல்லாமல் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு புராண கதையே காட்டிடுது. அது எல்லாம் நம்முடைய நினைவினுடைய ஒரு அம்சம்தான். இந்த நினைவே அப்படி கனவாக விரிஞ்சிருது. இப்போவும் நமக்கு வந்து அது வந்து என்ன ஒரு கனவாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய வந்து ஒரு நம்முடைய மனசுமே ஒரு கனவாக இருந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்கு. அந்த கனவு கலைஞ்சிட்டுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த கனவு வந்து பெர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி, ஒரு லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி, எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி எல்லாமே தெரியும். இப்போ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிட வேண்டியிருந்த என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே கணந்தோறும் வந்துட்டு போகிறது தான் கரெக்டாக, அதில் எதுவுமே எங்கேயுமே ஸ்டக்கப் ஆகிடக்கூடாது. அந்த அதுதான் வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அது ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயுமே கூட அது பொருந்தி வருது. அது எந்த இடத்துலையுமே ஸ்டக்கப் ஆகிட்டுன்னா எதுவுமே எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும். இவங்க இயக்கம் தான் இருக்கணும். ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு திட நிலை ஒரு இதில் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால், பார்த்தோன்னா நம்ம ஒரு வாட்டர் எடுக்கிறோம், வாட்டரை பார்த்தோன்னா ஏதோ ஒரு மாதிரி திரவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது, திடப்பொருளே இல்லைன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் உள்ள அணுக்களுக்குள்ளேயுமே கூட ஒரு இயக்கம் தான் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாமே இயக்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்முடைய பாடி மூலமாக நம்ம இந்த உலகத்தினுடைய எல்லா அம்சத்தையுமே, இந்த நம்முடைய புலன் உணர்வுங்கிறது நம்முடைய பாடியிலேயே அம்சம்தான். நம்ம பாடியிலேயா பாடியாக தான் இந்த உலகத்தினுடைய திட அம்சத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் நம்முடைய மனசை வச்சு தான் எல்லாத்தையுமே ரெகனைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களை தவிர வேறு யாரையுமே தெரியாது. எல்லாமே உலகத்தையுமே உங்களுக்குள்ளே கொண்டுறீங்க. இப்போ உங்களுக்குள்ளே இயங்கக்கூடிய இயக்கம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பூரணத்துவமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு சுயமுரண்பாடு இல்லாமல் போயிடணும், அவ்வளோதான். இப்போ அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உலகத்தோடு இயங்கிறது உலகத்தோடு முரண்படுறதுங்கிறதெல்லாம் உண்மையில் என்னென்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு சுயமுரண்பாடு பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அது. ஏன்னா நமக்கு நம்மளை மட்டும்தான் தெரியும். அதனால் நாம் வந்து இப்போ நம்ம ஞானம் லிபரேஷன்னுட்டு சொல்லி சொல்கிறது எல்லாமே என்னென்னு சொன்னால், நம்முடைய சுயமுரண்பாடுலேருந்து விடுபடுறது தான். அந்த எல்லா இயக்கத்தையும் நம்ம அலோவ் பண்ணுறது தான். எல்லா இயக்கத்தையும் அலோவ் பண்ணும் பொழுது லயமும் வருது, லய நாசமும் ஏற்படுது, ரெண்டும் மாறி மாறி வரணும். இதில் நல்ல அனுபவம்னு சொல்லி எதையாவது பிடிச்சி வச்சோன்னு சொன்னால் அந்த ஏதாவது லயத்தில் மாட்டிக்கிடுறோம். அதனால் அந்த ஆன்மீக உலகத்துலேயும் நானே வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு நல்ல அனுபவத்தில் தான் மாட்டிக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து என்ன எனக்கு சொன்னவங்க எல்லாருமே அதுதான் உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. அதனால நானும் அதான் நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். உண்மையிலே இந்த லயங்கள் ஏற்படுறதெல்லாமே கூட இந்த மாதிரி அம்சம்தான். லயத்தினால இப்போ விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் இந்த லயத்தினால ஏற்படுறது தான். இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் சித்துக்கள் சக்திகள் என்னெல்லாமோ ஃபார்ம் ஆகுது, அதுவுமே லயம்தான். நல்ல லயத்தை நம்ம குறைப்பிட்டுன்னு சொல்லலை, லயமும் இருக்கணும். ஆனால் நம்ம சொன்னால் லயத்தை விட உயர்ந்தது லய நாசம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து இயக்கம்தான் முக்கியம் ஒழிய அது வந்து உரைநிலை முக்கியமே கிடையாது. அதுக்காக உரைநிலை தவறுங்கிற அர்த்தம் இல்லை. இதையும் நாம் வந்து அந்த மனோலயம் மனோநாசம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய லைஃப்பில் ஒரு தெரிய வேண்டிய ஒரு பகுதி, ஒரு முக்கியமான பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம ஒரு இதுக்கு எடுத்துக்கிடலாம். அதனால் அந்த மனோலயம்னா என்ன, மனோலய நாசம்னா என்னங்கிறத நம்ம மேம் புரிஞ்சுக்கிடணும். ஆனால் லயத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கை வந்து ஸ்டக்கப் ஆகிடக்கூடாது, அது உயிரோட்டமாக இருக்கணும்.
அதுவும் அதில் முக்கியமானது. ஏன்னா நமக்கு வாழ்கிறது எல்லாமே மனோலயம். அதுக்காக வந்து மனோலயம் மோசம்னுட்டு அர்த்தமே இல்லை. மனோலயம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உலகத்தை புரிஞ்சுட்டாலும் சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஞான வகுப்பு எடுக்கிறோம், இதை புரிஞ்சுக்கிட்டதுக்குள்ளே மனோலயத்தினுடைய உதவியோடு தான் புரிஞ்சுக்கிட்டுறீங்க. பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது, சொல்யூஷனும் அங்கே தான் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த மனோலய நாசத்தை கூட மனோலயத்தின் உதவியோடு தான் புரிஞ்சுக்கிட்டுறீங்க. ஆனால் இப்போ இன்னும் ரெண்டு அம்சம் இருக்குது. மனோலயமும் முக்கியம், மனோலயம் கலையிறதும் முக்கியங்கிற மாதிரி. கலையிறதுன்னு சொன்னால் இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது அந்த கிரிப்பிலிருந்து நம்ம விலகிடுறோம். இந்த ஃப்ரீ ஃப்ளோவுக்கு நம்மளை மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாமே நம்ம அதுக்கு உட்படுத்திடுறோம். அப்போ வந்து மனோலயமும் மனோநாசமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக பார்க்குறதுக்கு நம்ம பழகி புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சின்ன மெசேஜ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. மனோலயன்றது தொடர்ந்து இருக்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும், மனோலயம் இருக்கணும். மனோலய நாசம்னா டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கிறதா? அதாவது மனோலயம் வந்து ஒரு கணத்துக்கு கணம் புதுசாக வந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, உங்கள் உருவம் வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்குது. அந்த கண்ணாடியில் அந்த உருவம் அப்படியே தங்கிட்டுதுன்னு வச்சுடுங்க, பிறகு வேறு யாராவது வந்து அதில் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ வந்து எல்லா லயமும் கலைஞ்சா தான் அடுத்த லயம் வரும். அந்த லயம் வந்து புதுசு புதுசாக வரணும், ஒவ்வொரு வினாடிக்கு முன்னாடி புதுசாக இருக்கணும். புதுசாக இருக்கணும்னாலே என்ன மீனிங்னு சொன்னால் பழசு போயிட்டுன்ட்டு அர்த்தம். இந்த பழசு போய் புதுசு வர்றதுக்கு பேர் லய நாசம் சொல்லணும். இல்லாமலே போகிறதில்ல, இயற்கையாகவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. அதை தான் சொல்லலாம். அந்த இயற்கையை தான் நம்ம அந்த ஒரு டெக்னாலஜியில் கொண்டு வரோம். அடுத்த நடுவில் ஒரு வாட்டி மனம் தான் கற்பனையில் போகுது, தாட்ஸ் தான் வந்து கனமாக வருது, அதே தான் ரியாலிட்டி. ரியாலிட்டிலையும் அதான் இருக்குது. மனத்தோடு தான் நீங்கள் வாழ்கிறீங்க, மனத்தில் எல்லாமே வந்து கற்பனையில் நடந்துட்டுருக்கு. உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அப்போனா நீங்கள் கற்பனையில், அதாவது இல்யூஷனில் தான் வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இல்லை, அதுவும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது. பட் இருந்தாலும் அது இல்லுஷனிட்டு அர்த்தம் இல்லை. இல்லுஷனிட்டு எடுக்கிறோன்னுட்டு எடுக்க வேண்டாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷனில் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆக்சுவாலிட்டி நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. வெளி உலகமே தெரியாது. வெளி உலகமே பிரதிபலிப்பாக தான் நமக்கு தெரியுது. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பார்க்குற பொருள் எல்லாமே நம்முடைய கண்ணில் பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிப்பு தான் நமக்கு தெரியுது. ஒழிய பிரதிபலிப்புக்கு காரணமானது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரதிபலிப்பு மட்டும்தான். அதே மாதிரி மனசில் பிரதிபலிக்கும் போது நம்முடைய மெமரியாக, அது நம்முடைய மன உணர்ச்சிகளாக, அதே நேரம் நினைவுகளாக வெளிப்படுது. ஆனால் அதுவுமே நினைஞ்சோன்னா மூமெண்ட் பை மூமெண்ட்டாக அது புதுசாக இருக்கணும். ஒரே இதில் ஸ்ட்ரக்கப் ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து உங்கள் நண்பர்னிட்டு நீங்கள் ஒரு மனோலயத்தில் நீங்கள் மனோலயம் ஏற்பட்டால் தான் நண்பரை நண்பர்னு புரிஞ்சுக்கிட முடியும். அப்புறம் அடுத்தாப்பில் நீங்கள் இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிறவரை இந்த இதே ஸ்டக்கப்பாக நின்றுட்டுன்னு சொன்னால் இன்னொருத்தரை ரெக்கனைஸ் பண்ண முடியாது. அப்போ மூமெண்ட் பை மூமெண்ட் அது புதுசாக மாறணும்னு சொன்னாலே பழசு போகணுன்ட்டு அர்த்தம். அந்த லயநாசமும் அதில் கலைஞ்சோம், கடைசியாக வரணும். மனோலயம் மனோலயம்தான் ரெண்டுமே மனசில் இருக்கிறது. மனசுன்றது வந்து ஒரு கற்பனை தான் பண்ண முடியும். நம்மளுக்கு மேலே இப்போ உள்ளே போக முடியாது. அப்படின்னா அது கற்பனை தானே, அது ஃபுல்லுமே மனோலயம் மனோலயம் கற்பனைன்னு சொல்லி, கற்பனைன்னு சொல்லி கற்பனை தான் பட்டி இருந்தாலும் அதுக்கு கற்பனைன்னு சொல்லி நம்ம அதை நெக்லெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். நமக்கு அது மட்டும்தான் தெரியும். அதை வந்து கற்பனைன்னுட்டு பேரை கொடுத்து அது இல்லாமல் பண்ண முடியாது. அது கற்பனைன்னு சொல்லும்பொழுது அது ஒரு பழிச்சு சொன்ன மாதிரி ஒரு மீனிங் வந்துடுது. அப்படி வேண்டாம். அது அதுவும் மனோலயம்னு சொல்லிக்கிடுங்க. கற்பனை தான், உண்மையிலே கற்பனை தான். பட் இருந்தாலும் கூட நம்மளை பொறுத்தளவு அதுதான் ஆக்சுவாலிட்டி. அது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லையே. நீங்கள் நிதர்சனமாக என்ன உங்களை பார்க்க முடியும்? உங்களுக்கு உங்கள் உலகமே கற்பனை உலகங்கும் பொழுது உண்மைன்னுட்டு என்ன இருக்குது? அதான் நீங்கள் சொன்னீங்க முதல்ல சொன்னது, அதான் அங்கே எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதாவது அப்படி கனவுன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக வந்து கனவு மட்டும்தான் நமக்கு ரியலாக இருக்கும் பொழுது அதையுமே நம்ம ரியாலிட்டி அளவுக்கு நம்ம கொடுத்துறோம். விழிப்பு வந்த பிறகு கனவே இல்லை பொய்ன்னு தெரிஞ்சு போகுது. நம்ம தூரத்தில் விழிச்சோடனே கனவு பொய்ன்ற மாதிரி, அதே மாதிரி இதுவும் இந்த பாடி போச்சுன்னா இப்போ அப்படி நான் அந்த மாதிரி இது மறையணும்னு அவசியம் இல்லை. இந்த இதோட நீங்கள் வாழ பழகிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறது தான். மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், எந்த அளவுக்கு லயம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு இந்த லயம் கலையிறதும் முக்கியங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்காக இது வந்து கற்பனை, இது வந்து கனவுன்னு சொல்லி, இதுக்கு வந்து ரொம்ப பழிச்சு சொல்லி நம்ம வேற எங்கேயோ போகணுங்கிற ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிட வேண்டாம்.
இதுதான் நம்மளை பொறுத்தவரை இதுதான் உண்மை. ஆனால் உண்மை வந்து இந்த நிலையில் தான் இருக்குது, மாறுதலுக்கு உட்பட்ட உண்மையாக தான் இருக்குது, கணந்தோறும் புது புது உண்மையாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லயநாசன்றது புதுசு புதுசாக உண்டார மனோலயம் அப்படிதானே? அப்படி எடுத்துக்கலாம். இப்போ மனோலயம் உண்டாகுது, அது கலைஞ்சுதான் அடுத்த மனோலயம் உருவாகுது. ஆமாம், இப்போ இடையில இருக்க இதான் மனோலயம் நாசம். நாசம்னு சொல்லலாம், நாசம்னுட்டு அங்கே ஒரு ஸ்டேட்டே கிடையாது, நமக்கு தெரிகிறது லயம் மட்டும்தான் தெரியும். ஸோ அது ஒரு ப்ரோலாண்ட் பீரியட் இருக்குமா அப்படியே தான் இருக்குங்களா? இல்லை, அந்த இடம் அந்த இடம் அந்த இடம் வந்து மாறிட்டுங்கிறது தெரியும், ஒவ்வொரு கணந்தோறும் புதுசாக இருக்குங்கிறது மட்டும் தெரியும். அந்த ரெண்டு புதுசு அனுபவங்களுக்கு இடையில என்ன இருக்குங்கிறது அது நம்ம அது யாருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அதே லயத்தை வச்சு தானே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால் இருக்குங்கிறத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டப்போ இல்லை அது உயர்ந்தது அப்படின்ற போது அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குமா அப்படின்ற ஒரு இதில் என்னன்னு சொல்லிச்சோம்னா இந்த லயத்தில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த லயநாசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது நம்ம லயத்தில் இல்லைன்னு சொன்னால் லயத்திலே மாட்டிக்கிடுவோம் எல்லாரும். இன்னொரு கொஸ்டின், இப்போ எல்லாமே உங்களுக்குள்ளே தான் பார்க்குறீங்க அப்படின்றீங்க, எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்கறதோ கேட்குறதோ. இப்போ உங்களை பார்த்தாலும் நீங்கள் வெளியே இருக்க பார்க்கும் போது தானே நான் என்னால் உள்ளார் பார்க்க முடியும். அதான் அதான் அந்த மாதிரி தானே இருக்கு, அப்படி தான் இருக்குது. அதாவது நம்முடைய அம்சமே அப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து கண்ணாடி வழியாக தான் எல்லாத்தையுமே ஒரு மானிட்டரில் தான் எல்லாத்தையும் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான். உங்களுக்கு உலகமே தெரியாது, உங்களுக்கு மானிட்டர் மட்டும்தான் தெரியும். மானிட்டர் மூலமாக உலகத்தை எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 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 கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். அந்த கம்ப்யூட்டரில் என்ன காட்சி தருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு தருது. ஆனால் முன்னாடி இருக்க போய் தான் நம்மளுக்குள்ள இருக்க போய் இருக்குது, இல்லை போயின்னு சொல்லலை, இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு தெரிகிறது இப்படி தான் தருது. இப்போ ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பேசிக் டிஃப்ரென்ஸ்? இப்போ ஞானம் ஞானம் வந்து லிபரேஷன் சொல்லி ஞானங்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் கூட ஒரு மனோ லயம் தான். லயத்தினால நீங்கள் ஒரு கண்டுபிடிக்கிறீங்க இது என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டுறீங்க, ஒரு அறிவுபூர்வமான ஒரு விளங்கி ஒரு விளங்கிக்கிட்டுறீங்கன்னு சொன்னாலே அதுவும் ஒரு லயத்தோடு சேர்ந்தது தான். அந்த லயத்தில் மூலமாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வைக்க வேண்டாங்கிற ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பிருக்கிறீங்க. அந்த கண்டுபிடிப்பு கூட ஒரு மனோலயம் தான். அந்த லயத்தினால நீங்கள் என்ன கண்டுச்சுன்னா இந்த இதோட நீங்கள் லிபரேஷன் தான் முக்கியமானதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டுறீங்க. லிபரேஷன் சொல்லி சொன்னால் எந்த லயத்திலையும் மாட்டாதபடி அதிலிருந்து விடுபடுறது. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு அனுபவத்திலையுமே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த அனுபவம் வந்து உங்களை லாக் பண்ணி வச்சுருதுன்னே அர்த்தம். நீங்கள் எந்த அனுபவமும் உங்களை லாக் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த லாக்கில் இருந்தெல்லாம் விடுபட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து சுதந்திரமாக இருந்துட்டு இருக்கு. மனோலய நாசம், மனோலய நாசம்னு சொல்லி சொல்லலாம். லிபரேஷனும் மனோலய நாசமும் ஒன்று தான். அது நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கி அதை உங்கள் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிடுங்க. இது நான் வந்து ஒரு ஜெனரல் லாங்குவேஜில் சொல்கிறேன், அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லாங்குவேஜில் அதை புரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அதில் ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு மனோ லயம் தான். பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் விளைவாக ஏற்படும் பொழுது நமக்குன்னு சொல்லி ஒரு தங்கும் இடமே கிடையாது. நம்ம எந்த தங்குமே இடம் இல்லாதபடி நம்ம வந்து பிரவாகம், அதான் பிரவாகங்கிற வேலை போட்ட காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு பிரவாகமாக ஒரு பயணத்தில் தான் இருக்கிறோம். இந்த பிரவாகம் தான் இப்போ என்டையர் யூனிவர்ஸே பிரவாகத்தில் ஒரு பயணத்தில் தான் இருக்குது. அந்த பயணத்தில் நாமளும் கலந்துக்கிறோம். உங்களும் நீங்களே ஒரு யூனிவர்ஸ் தான். உங்கள் யூனிவர்ஸ் தான் பிரவாகமாக போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே தங்குற இடமே இருக்கக்கூடாது. அந்த பிரவாகத்தை லிபரேஷன் சொல்கிறோம். ஆமாம், ஐயா இப்போ மனோலயம் சொல்கிறோம். மனோலயம்ன்றது வந்து மெக்கானிக்கல் மெமரி ஆகி திரும்ப திரும்ப நம்மளுடைய செயல் புறத்தில் நம்ம செயல் செய்யும்போது அது தடப்பட்டுட்டே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு வாகனம் ஓட்டணும் அப்படின்னா அதை நான் முதல்ல கற்றுக்கிறப்ப இருக்கிற விழிப்புணர்வு வந்து திரும்ப நான் பழகினதுக்கப்புறம் அது எனக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா மனோலயம் ஆயிடுச்சு. மனோலயம் எனக்கு மெமரி ஆகி எனக்கு வருது. இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிற அந்த மெமரி வச்சு தான் நான் வந்து செயல்பட்டுருக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற அந்த பேச்சு வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் இதை பண்ண முடியுது. ஆனால் இதை நான் விழிப்புணர்வோடு பண்ணுறானான்னா இல்லை, நான் பாட்டுக்கு அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், என்னையே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டுருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு வந்தால் அது தடப்படுது. ஸோ இல்லாட்டி நான் வந்து என்னென்னா மயக்கத்தில் இருக்கேன். ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ அதுவுமே கூட என்னென்னு சொன்னால் மெமரியாக இருந்தாலுமே கூட மொமெண்ட் பை மொமெண்ட் அதுவும் புதுசு தான். அங்கேயும் ஒரு புதுமை இருந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒன்று இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, அந்த ஸ்ட்ராட்டிக்கே கிடையாது. எப்போவுமே நீங்கள் கணந்தோறும் புதுமை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பழைய மெமரியை வச்சு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த கணத்தில் அது புதுசு தான். அது அதாவது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து புதுசு புதுசாக இருக்கணுங்கிறக்காக மெமரியே இல்லாமல் போயிடுன்னுட்டு அர்த்தம் இல்லை. பழைய மெமரியெல்லாம் போயிடும்னுட்டு அர்த்தம் இல்லை. மெமரியோடு நீங்கள் செயல்படலாம். செயல்பட்டாலும் கூட அந்த மெமரியினுடைய உதவியோடு லயமாகறீங்க.
பிறகு அந்த லயத்திலேருந்து கடத்தால் தான் அடுத்த ஒரு அடுத்த புது வினாடிக்கு வர முடியும். ஒரு இதில் ஸ்ட்ரக்கப் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி புதுசாக நீங்கள் சொல்கிறது புரியுது. அதாவது என்னென்னா மறைச்சி, அதாவது அழிஞ்சழிஞ்சு அது வரப்போகிறது இல்லை, அதுதான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அப்படி பண்ணுறப்ப என்னாதுன்னா அந்த பழசை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது ரொம்ப பலம் அடைஞ்சு நம்ம சும்மா இருக்கிறப்போ சும்மாவே இருக்க முடியறதில்ல, அது பேசிகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அது அடிமையான மாதிரி. அது வேறு இஷ்யூ. இப்போ நாம் சொல்கிறது என்னென்னா மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மனோலயமே அந்த மாதிரி ஆயிடுதுன்ற, அப்படியே இருக்கிறதே மனோலயமாக ஆயிடுது. ஸோ எப்படி அது இது அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். அதை இயற்கையாக விட்டுருங்க. அது நீங்களாக முயற்சி பண்ணுறீங்களா அதுவாக நடக்குதான்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. அது அதுவாக நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது நடந்துட்டு போட்டோமே இப்போ என்ன கெட்டுப்பிச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு குறுக்கணுக்காமல் பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். உங்கள் செயலுக்கு அது இடையூறு பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. இப்போ சும்மா இப்போ உட்காரணுன்றது ஒரு செயல் தான். இப்போ நான் இங்கே எதுவுமே வேலை எதுவுமே செய்யலை, சும்மா உட்காரணுன்றது சும்மா உட்காடுறது தான். ஆனால் அப்படி சும்மா உட்காடுறப்போ அப்படி உட்கார முடியாமல் அந்த ரிப்பீட்டை நீங்கள் சும்மா உட்காரணும்னுட்டு கூட நீங்கள் எடுக்கணும். சும்மா உட்காரதுக்கு தேவை இருந்தால் சும்மா உட்காரலாம். சும்மா உட்காரணும்னுட்டுலாம் நம்ம இல்லை, அது தேவையில்லை. ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சும்மா ஆயிடுறீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுது. இந்த மனசு வந்து எங்கேஜ் பண்ணி தேவையானது தேவையில்லாத கற்பனை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் அங்கே அதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குங்கிற மாதிரி உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குங்கிறதான் அது காட்டுது. இருந்தாலும் அதனால் பரவாயில்ல. இப்போ அதனால் ஒன்றும் பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க. மற்ற தானாகவே நிகழும் அது. நம்ம நேற்று கூட நம்ம டோட்டல் மைண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு தேவையானது அந்த டோட்டல் மைண்டே எல்லாமே கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து உங்களவில் நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாங்கிற முடிவோட இருந்துக்கிட்டா போ. மற்ற நிறைவேற்ற பொறுப்பெல்லாம் இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாத மெமரியெல்லாம் வருது, தேவையில்லாத நினைவுகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் இது தேவையில்லைன்ட்டு மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டுங்க போதும். அது நிறைவேற்ற பொறுப்பு கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு டோட்டல் மைண்டே பார்த்துக்கணும். இப்போ டோட்டல் மைண்டோட இயங்குறதுன்றது இட்ஸ் அ ப்ராசஸ். அது வந்து ஒரு க்ஷணம் இல்லை, அது வந்து அந்த திரும்ப திரும்ப அதை நம்ம பண்ண அது இட் வில் பிகம், அது அப்படியே வந்துடும் இல்லைங்களா? இல்லை, அதுவும் அது உங்களுடைய செயலுக்கு எல்லாமே காரணம் டோட்டல் மைண்டு தான். அதனால் நீங்கள் செயல்படணும்னு எல்லா எதை செஞ்சாலுமே செயல் மூலமாக தானே செய்ய முடியும். அந்த செயல்படுற தன்மையை கொடுக்குற டோட்டல் மைண்டு தான். அதுவே அதை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்ற முடிவெடுக்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சது. நிறைவேற்ற வேலைலாம் உங்களுக்கு கிடையாது, நிறைவேற்றுறது அது பார்த்துக்கணும். ஐயா, இப்போது மனோலயமும் லயனம் இங்கே இருக்கு, கையத்தோ இங்கே இருக்குங்க. மனோலயமும் லயநாசமும் தாட் அண்ட் திங்கிங்னு எடுத்துக்கலாங்களா? ரெண்டும் ஒன்றுங்களா? இல்லை, திங்கிங் கூட மனோலயம் கலந்தது தானே. தாட்டும் மனோலயம் தான், திங்கிங்கும் மனோலயம் தான். நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் மனோலயம் தான். இப்போ நம்ம மனோலயத்தை நீங்கள் குறைச்சே நினைக்க வேண்டாம், அதுவும் கூடுனது தான். நீங்கள் நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ ஞானத்தையே மனோலயம் தானே சொல்கிறோம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுறீங்க, ஞானங்கிறது ஒரு நல்ல மேலான புரிதல், அது கூட மனோலயம் தான். மனோலயத்தின் மூலமாக தான் எல்லா செயலுமே சாத்தியம். மனோலயம் மனோநாசங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட மனோலயம் தான். மனோலயத்தை வந்து அதாவது சொன்னால் மனோநாசம்னுட்டு ஒன்று இருக்குங்கிறத நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து மனோலயம் மட்டும்தான் நமக்கு தெரியுது, ரெண்டு மனோலயங்களுக்கு இடையில் ஒரு கேப்பும் இருக்குங்கிறத மட்டும் நம்ம அது அப்படி ஒன்று இருக்குங்கிற அதை கூட நீங்கள் அந்த மனோலயத்தை மனோநாசத்திலே இருக்கணும்னு எல்லாம் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். மனோலயங்கிறதெல்லாம் மொமெண்ட்ரிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே. அந்த மனோலயத்திலிருந்து விடுபடுறதுக்கு வந்து நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணுமா? இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் மனோலயம் தான் ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டால் தானே அடுத்த லயமே வரும் அது. அதனால் நீங்கள் வாழ்கிறீங்கன்னாலே மனோலயத்திலேருந்து விடுபட்டு அடுத்தடுத்த மனோலயத்துக்கு வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் லைஃப் நடந்துகிட்டு இருந்தனாலே அந்த விடுபடுறது அங்கே தானாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாம் வந்து ஒரு டெர்மனாலஜி மூலமாக அதை வந்து ஒரு அறிவிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி ஒன்று இருக்குது, மனோலயம் வந்து டெம்பரரியாக தான் இருக்குது. இந்த மனோலயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னுட்டு ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த மனோலயமாக இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு மெசேஜை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இதெல்லாம்
மனோலயம் வந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணுதா ஐயா? செயல் வந்து கடவுள் தான் டோட்டல் மைண்ட் தான் பண்ண முடியும், தூண்டுற அளவுக்கு தான் மெமரி பண்ண முடியும். ஆமாம், இப்போ ஒரு டோட்டல் மைண்ட் வந்து பண்ணிச்சுனாலுமே அது மெமரி மூலமாகவும் பண்ணலாம், மனோலயத்து மூலமாகவும் பண்ணலாம். இல்லை, தூண்டுறத வேலை மட்டும் மெமரி பண்ணும். அதான் மெமரி வந்து தூண்டுதுன்னு கூட சொல்ல முடியாது. திருப்பி வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்கு, நமக்கு வந்து ஒரு 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 மெமரியை சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ணி மெமரியுடைய உதவி இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது சப்ளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சப்ளை கொடுக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் மெமரி தான் வந்து மனோலயம், மனோலய நாசம், மனோலயம் அப்படி வருது. அதாவது மனோல் நாசத்துக்கு எது காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, மெமரி வந்தாலும் நம்மளுக்கு வேறு தாட்ஸும் அலோவ் பண்ணுறது, அதனால ஆமாம் எல்லாமே மொமெண்ட் பை மொமெண்ட்டாக புதுசாக இருக்குன்னு சொன்னாலே அங்கே இடையில மனோ நாசம் கலந்துருக்குன்னு அர்த்தம். இன்ஃபர் தான் பண்ணிடணும், மனோ நாசத்தை வந்து இன்ஃபர் தான் பண்ணிக்கணும். ஐயா இப்போது இப்படி எடுத்துக்கலாமான்னு சொல்லுங்கள் ஐயா. கொஞ்சம் இப்போது ஒருத்தருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது, அவர் ரிப்பீட்டடாக குடிச்சிக்கிட்டே இருக்கார், தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த இடத்துல மனோநாசம் நடக்கலை இடையில அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எல்லாருக்குமே மனோநாசம் இல்லாமல் இருக்காது. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த லயத்து மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தியாகி லயம்தான் எல்லாத்துக்கும் அந்த அடிமைப்படுத்துறதுக்கும் காரணம் அந்த லயம்தான். அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் அவங்களுக்கு அதையே திருப்பி திருப்பி சிந்திச்சு அதே செயலை செய்யும்போது அந்த நிலையிலேயே மனோலயத்திலேயே இருக்காங்க. ஆமாம், அவரை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு காரணம் மனோலயம். மனோலயம் அந்த லயத்திலிருந்து விடுபடுறது முக்கியங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவரும் கூட சீக்கிரம் அதுலேருந்து விடுபட்டுருவோம், ரெக்கவர் ஆகிடலாம் சீக்கிரம். நன்றிங்க ஐயா. ஐயா, மனோலயத்துக்கும் மனோலயம் வந்து டைரெக்டாக வந்து அகச்செயலுக்கும் புறச்செயலுக்கு ரெண்டுல எதுக்கு மனோலயம் டைரெக்டாக லிங்க் ஆயிருமா? மனோலய நாசம், அதாவது எல்லாமே வந்து இது மனசோட சம்மந்தப்பட்டது தான், மனசோட மட்டும்தான் சம்மந்தப்பட்ட மனோலயம்னு சொல்லி மனோ மனசோட இணைச்சி தான் பேரை கொடுத்துருக்குறோம். அதனால் மனதோட சம்மந்தப்பட்டது தான், மனதினுடைய உதவியோடு தானே எல்லா செயலுமே நடக்குது. ஆமாம், இதை வந்து அகச்செயலுக்கு நம்ம இது ரொம்ப டைரெக்டாக லிங்க் இருக்குமா இல்லை புறச்செயலுக்கு வந்து? அகச்செயலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அகச்செயலுக்கு தான் அதிகமான லிங்க் இருக்குது அதில். சரி, ஆனால் அகம் சாராமல் எந்த புறமுமே கிடையாது இல்லை, நீங்கள் புறத்தில் அகம் சாராமல் புறத்தை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் மனோலயம் மனோநாசம், இங்கிலீஷ் டம்லா அது இங்கிலீஷில் எழுதிட வேண்டியதில்ல, டெஸ்ட் போட்டு மனோலயம் மனோநாசம். ஏன்னா இது தமிழே கிடையாது, இது தமிழ் கூட கிடையாது, இது சான்ஸ்கிரிட்டு. சான்ஸ்கிரிட்டை நம்ம தமிழில் மனோலயம்னு சொல்லிக்கிடுறோம், அதே மாதிரி நீங்களும் இங்கிலீஷ்லேயும் மனோலயம்னு சொல்லிக்கிடுங்க. ஐயா, இது அகத்தில் தான் நடக்குதுன்னு சொன்னீங்க, அப்போ நம்ம இதை கண்டுகிற தேவையில்லை இல்லைங்களா? எது இது ரெண்டுமே அகத்தில் தான் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, நம்ம இது ரெண்டுமே கண்டுக்கிற தேவையில்லை இல்லைங்களா? இல்லை, இருந்தாலும் நீங்கள் இந்த டெர்மினாலஜி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து முக்கியம் என்னன்னு சொன்னால் லய, ஏன்னா உண்மையிலே லயத்தால் தான் நம்ம வாழ்கிறோம். எல்லா வாழ்க்கைக்கும் அத்தனை செயலுக்கும் காதாரமாக மனோலயம் தான் இருக்குது. ஆனால் சாஸ்திரங்கள் வந்து மனோலயத்தை விட மனோநாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறது தான். நன்றிங்க. சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையே இந்த மனோலயத்தில் தான் இருக்குது, ஆனால் அது சரி அதையும் கூட உயர்ந்தது மனோநாதனா ஒன்றும் இல்லாது, ஒன்றும் இல்லாத அப்படியே எம்டினஸ் தான் அது. அதுக்கு ஏன் அவ்வளோ ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். காரணம் என்னென்னு சொன்னால் எந்த லயத்திலையுமே நீங்கள் ஸ்டக்கப் ஆகக்கூடாது, நீங்கள் வந்து பிரயாணத்திலே இருக்கணும்ங்கிறது தான் அதுக்கு அது அது மீன் பண்ணுது. நீங்கள் எந்த லயத்துலேயும் லாக் ஆகிறாதுங்க, உங்கள் லைஃப் வந்து அப்போ தான் நீங்கள் லிவிங்கில் இருக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் லயத்தில் இருந்தீங்கன்னா ஒரு டெட்திங்காக மாறிடுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டிக்காக மாறிடுறீங்கிறத மீன் பண்ணுது. அதனால் ஒரு உயிரோட்டமான லைஃப்னு சொல்லி சொன்னாலே வாழ்க்கையே மனோலயம் தான், பட் இருந்தாலும் அது அது வந்து மனோநாசத்தையும் இன்க்ளூட் பண்ணனான்னு சொன்னால் உங்கள் லைஃப் வந்து ஒரு உண்மையான லைஃப், ஒரு உயிரோட்டமான லைஃப்பாக மாறிடுதுங்கிறத மீன் பண்ணுது. அதனால் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டாப்பிக்கோட இந்த டெர்மினாலஜி கொஞ்சம் இணைச்சி புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளோதான். நன்றி. இல்லை, நீங்கள் டிஸ்எங்கேஜ் பண்ணுறது கூட ஒரு மனோலயம் தான். நீங்கள் இதிலிருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு மனோலயத்து மூலமாக தான் மனோலயத்திலேருந்து விலகிறீங்க. நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் மனோலயத்து மூலமாக தான் பண்ண முடியும்.
டிஸ்எங்கேஜ்மெண்ட்டு கூட மனோலயம் தான். இங்கிலீஷில் அப்படி ஒரு வேர்டு போடலான்னு சொல்கிறதா இல்லை, அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடும் அது. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னுட்டு சொல்லி இது பண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய வார்த்தைகள் சொன்னோம்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் குழம்புவோம். இப்போ ஒரு ரெண்டு வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தையை நம்ம கடன் வாங்கி தமிழ் ஆக்கிக்கிட்டோம், அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷாகவும் ஆக்கிக்கிடுங்க. அதை இங்கிலீஷில் உள்ள இங்கிலீஷ் டெர்மினாலஜினுட்டு பேரை கொடுத்துருங்க, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. இயற்கை ஐயா, இங்க மன மனோல மைக் ஞானம் அடைதல் கூட மனோலயம் தான் சொல்றீங்க. ஆமா, அப்பனா அதுவும் இதுதானா? மனோலய நாசமா நாங்க இருக்கணும் தானே? இல்ல, அதாவது நம்ம வந்து எதை செஞ்சாலும் மனோலயத்து மூலமா தான் எதையுமே செய்ய முடியும். அதனால இப்போ நம்ம என்னன்னா, ஞானத்தை விட லிபரேஷன் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்காக இது தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஞானம் வந்து நம்ம மனோலயத்தினால ஏற்பட்டது எல்லாமே தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்துல உயர்ந்ததும் இருக்குது, நல்ல விஷயங்கள் எல்லாமே மனோலயத்தினால தான் ஏற்படுது, மோசமான விஷயங்களும் மனோலயத்தினால தான் ஏற்படுது. ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னா, எல்லாமே வந்து ஒரு லிமிட்டெட், அதுக்கு ரெண்டு மனோலயத்துக்கு இடையில் ஒரு கேப் ஒன்று இருக்குது. இந்த கேப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த கேப்பு தான் ஒரு உயிரோட்டமான தன்மை, உயிர்த்தன்மையை எல்லாத்துக்குமே ஒரு லிவிங் நேச்சரை கொடுக்கறதே அந்த மனோ நாசம் தான் ங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிடணும். நன்றி. ஐயா, இதில் நான் என்னோடய புரிதலை சொல்கிறேன், என்னோடய புரிதலை சொல்கிறேன், அது கரெக்டானு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ மனோலயம் மனோநாசம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ மனோலயம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, அதோட பிரதிபலிப்பு எனக்கு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே எனக்குள்ளே ஒரு லயம் மெமரியிலேருந்து, சரி ஐயா தான் உட்காந்துறாங்க, ஐயா தான் பேசுகிறாங்கங்கிறது தெரியுது. அது உடனே மறைஞ்சு போயிடுது, நாசமாயிது. அடுத்த செகண்டு திருப்பி நீங்கள் உட்காந்துருக்குது வருது. இது லயமாகி நாசமாகி லயமாகி நாசமாகி உள்ளே நான் புரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். லயமுமே கூட நீங்கள் பார்த்தா ஒரே ஆள்கிட்ட கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுவும் கூட லயத்தினுடைய தொடர்ச்சி தான். ஒரே லயம் கிடையாது, ஒரே நிலை கிடையாது, அதுவும் கூட மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான். அது அதான், ஒவ்வொரு செகண்டும் லயமாகி நாசமாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ முடிச்சுட்டு இப்போ எந்திரிச்சு நின்னீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த அடுத்த செகண்டில் நீங்கள் நிற்கிறீங்கிறப்ப வந்து அப்போ லயமாகிறப்ப நீங்கள் நிற்கிறீங்கிறது நமக்கு புரியுது. அதுதான் மனோ லயம். உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நிறைய மனோலயம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நம்ம அணுகுமுறையோட இணைச்சு பார்க்கிறோம். என் மனம் வந்து குடும்பத்தின் மீது லைத்திருக்கு. இது வந்து அங்கே நாசமாகிறப்ப நான் வெளியில் போகிறேன், இது வந்து சரியாக தான். இப்போ வந்து நீங்கள் லய நாசம் சரின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுவும் சரின்னு தானே வரும்? இல்லை, அதாவது நீங்கள் வெளியே போகிறதுங்கிறது மனோ நாசத்தில் இருக்கீங்கன்னா அது ஒரு மனோலயத்தில் தான் போகிறீங்க. நீங்கள் இந்த மனோலயத்தை விட்டு இன்னொரு மனோலயம் படித்து விட்டுருங்க. அது நீங்கள் என்னதோ நாசத்தில் வேறு என்னதோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது. நீங்கள் பிடிச்சு வைக்கிறதும் ஒரு மனோலயம் தான், விட்டுட்டு போகிறதும் ஒரு மனோலயம் தான். நீங்கள் மனோலயத்தில் இருந்து இன்னொரு மனோலயத்துக்கு போகிறீங்க. இதில் எந்த உண்மையிலே வந்து சேர்ந்துருக்கிற மனோலயம் தான் நல்ல லயன்ட்டு எடுத்துக்கிடுங்க. விட்டுட்டு போகிற மனோலயம் நல்ல லயம் இல்லை. புரிஞ்சு பற்றுதலும் லயம் தான், பற்றி விடுதலும் லயம் தான். ஐயா வணக்கம். தமிழில் வந்து லயம் அப்படின்னாலே ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்குது. அதனால் லயம்ங்கிறது வந்து ஆனந்தத்தை மட்டும்தான் குறிக்குமா, மகிழ்ச்சியான ஒரு மனநிலையை மட்டும்தான்? இல்லை, துக்கத்தில் இருக்கிறதும் லயம் தானே? துக்கத்தில் இருக்கிறதும் லயம் தான். லயம் அப்படிங்கிறத உணர்வு அப்படி தமிழில் வந்து இவங்க தமிழில் இப்படி ஒரு வார்த்தை லயங்கிற வார்த்தை இருக்கா? லயம்னா வந்து விருப்பத்திற்குரியது, ரொம்ப ஆனந்தத்தை தருவது. மனோலயம் மனோநாசங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். அது லயம்னா ஒரு இணைஞ்சு இருக்கிறது தான் கொடுக்குது. இசையில லயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது லயம் தானே? ஏதோ ஒரு ஒரு வடிவெடுக்கிறது, ஒரு லயமாகி ஒரு ஒரு வடிவத்தை தாங்கிறதுக்கு பேர் லயம். வடிவத்திலிருந்து கலையிறாங்கன்னா மனோநாசம். லயோ நய நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லயம் அது வந்து அது எண்ணமற்ற நிலை, சூன்யா அப்படின்னு சொல்லலாமா?
இல்லை அது பிறகு யோகாவில் யோகாவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வேறு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ நாம் ஞானம் சம்மந்தமாக இதை பேசுகிறோம். அது வந்து அது இரண்டு மற்ற நிலை அப்படிங்கிறது எண்ணமற்ற நிலை தானே. மாசத்தில் லயம் லயம் கலைந்த நிலையை நம்ம சொல்கிறோம். அதுக்காக எண்ணமற்ற நிலைன்னுட்டு சொல்கிறது கூட ஒரு ஒரு லயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம். அது கூட ஒரு லயம் தான். சரி, நம்ம நிறைவு பண்ணிவிடுவோமா ஐயா? ஒரு டவுட், வேறு எதுவும் கேள்வி இருக்கா ஐயா? ஒவ்வொரு செகண்டும் மனோலயம் மனநாசங்கிறது நடக்குங்களா? இருக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம் ரசிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் லயமும் நாசமும் அந்த ஒவ்வொரு செகண்டும் இப்படி நடந்துகிட்டே வருங்களா? இருக்கு. அப்படி ஏன்னா லயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாட்டை கேட்குறீங்கன்னு சொன்னால் கேட்குறது ஒரு லயம், புரிஞ்சுக்கிறது ஒரு லயம், அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிற ஒரு லயம். அந்த லயம் லயமே அங்கேயே பல விதமான லயம் மாறி மாறி வருது. ஸோ அந்த ஆனால் லயம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதான் லயம் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லயம் மாறுனாலே மாறுதல் கடையில் உள்ள ஒன்றும் நாசமும் கலந்து தானே வருது. நாசம் கலக்காதபடி லயமே இல்லை. இப்போ நம்மளே ஒரு அதை ஒரு பாட்டு கேட்குற ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லயம் நாசங்கிறது மாறி மாறி. ஆமாம், லய நாசம் ஏற்படலைன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூட முடியாது. அதான் எங்கேயாவது இடத்துல ஒரு லாக்காகி அசை விட்டு ஒரு மாதிரி மறக்கட்ட மாதிரி மாறிடுங்க. சரிங்க. சயின்ஸில் அதை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாட்டு வந்து